வணக்கங்க. இங்க பர்மிஸ் கிச்சன்ல பச்சைப்பயிறு சாம்பார் வைப்பார் பார்க்கலாம் வாங்க. இவருங்க நான் பருப்பு வறுத்துட்டு கொஞ்சம் வேக வச்சுருக்கேங்க. வேக வச்சு நல்லா மசி வச்சுருங்க பார்க்கலாம் வாங்க. இப்போ வேக வச்சு ரெண்டு சவுண்டு விட்டு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த அடுப்பு பற்றி ஃபேன் வச்சுருக்குங்க. எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுருங்க. தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு நல்லா நல்லா இருக்குங்க. இது தோலோடு செய்கிறதுனால உடம்பு நல்லதுங்க. எண்ணெய் கஞ்சனும் கடுகு கொடுக்குறங்க. கடுகு செய்யணும். கறியாப்பு கொடுக்குறங்க. வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க கொடுக்குங்க. ரெண்டு வகை கட் பண்ணிவிட்டு அது கொடுங்க. நல்லா வதக்கலாம். வெங்காயம் வெங்காயம் வதங்கன இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு ஒரு பேஸ்ட் ஒரு ஸ்பூன். நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனைக்காக வதக்கிடுங்க. வெங்காயம் வதக்கிட்டோட தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருங்க. அதில் போட்டுருங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான கொடுக்குறங்க. மிளகாய்க்கு ஒரு மூணு ஸ்பூன் கொடுக்குங்க. நல்லா வதக்குங்க. பச்சை வாசல் போக வளர்ந்துக்குங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுலாங்க. வளர்ந்துட்டேங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. எடுத்து ஊற்றிடலாங்க. பச்சை பயிறு வேக வச்சு எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க. அந்த பருப்பு வச்சு தண்ணி இருக்குங்க. ஊற்றி நல்லா கொதிக்கணுங்க. ஒரு கொதிக்க வச்சோன்னே கொத்தமல்லி போட்டு இறக்கணுங்க. இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாம் கொஞ்சம் கெட்டியாக வச்சுன்னா சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கெல்லாம் நல்லா இருங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. நல்லா கொதிச்சிச்சுங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கலாங்க. மேலே எண்ணெய் வந்துச்சு. நல்லா நல்லா கொதிச்சுங்க. ஒரு பச்சை
பச்சைப்பயிர் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.